கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, உங்களுடைய மனதிலே சிறப்பிடம் வகித்து கொண்டிருக்கின்ற பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியை திக்கட்டும் தமிழ் மனம் பரப்பிக் கொண்டிருக்கின்ற மக்கள் தொலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பெரிய புராணம் நிகழ்வுகளின் நிறைவு நிகழ்வு இது. இதற்கு உங்களை பிரத்யேகமாக வரவேற்கிறேன். இந்த வரவேற்பில் என்னோடு துணை இருப்பவர்கள் வளமான தமிழால் நம்முடைய வாழ்வுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் பேராசிரியர் மா வைத்திலிங்கனையா அவர்கள். அருமையான கானப்பொழிவால் இந்த கவிதைகளை நாம் இன்னும் ரசிக்கும் வண்ணம் நமக்கு தொண்டு புரிந்து வரும் கலைமாமணி டாக்டர் சுந்தரையா அவர்கள் இருவருக்கும் வணக்கம் கூறி, ஐயா அந்த நாயன்மார்களுடைய பெருமையை சொல்லி முடியுமா அப்படின்னு இருக்கு. இப்படி சொல்லி பார்க்கலாமான்னு தோணுது. யமனாரை இவர் போல எதிர்த்தார் உண்டோ? நம்ம அப்பர் முதலே சொல்லிட்டு நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நம்மனை அஞ்சோம்னர். யமனாரை இவர் போலே எதிர்த்தார் உண்டோ? எம்பிரானை இவர் போலே துதித்தார் உண்டோ? நம நமவோம் சிவமென்றே நாளும் ராவும் நாளெல்லாம் மிக நடந்து துயர் கடந்து உமையாளும் சிவநெறியை உலகம் உய்ய உயிர் மூச்சாய் ஓயாமல் பரப்பி வந்தார் தமிழாளும் தெய்வீக பாதங் தம்மை தலைபணிந்து தரமுயர்ந்து தழைக்கின்றேனே. ஓ, தலைபணிந்து தரமுயர்ந்து தழைக்கின்றேனே என்று இந்த சிவனடியார்களை வணங்கி, எப்படி வணங்குவது என்று ஒரு பாட்டு சேக்கிடார வைத்திருக்கிறார். இந்த ஒரு வணக்க காட்சியாவே இருக்கு இல்லையா ஐயா? ஆமாம். இறைவனை எப்படி கையும் தலைமிசை ரெண்டு கையும் கூப்பிடணுங்கிறார் தலை மேல. புனைய இறைவனாக இருந்தால் தலைக்கு மேல கூப்பிடணும். தலைக்கு மேல வேற யாருக்கும் தலைக்கு மேல கையை கூப்பக்கூடாது. குருநாதருக்கு கூப்பலாம், தந்தைக்கு இப்படி, தாய்க்கு இப்படி. இது வேற இடத்துல வக்கணு குறையாது. கையும் தலைமிசை புனை அஞ்சலி என கண்ணும் பொழிமழை ஒழியாது. கண்ணீர் வரணுங்க, அதுதாங்க முதல். ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் பெருமான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கின்றாள். இது முதல்ல காட்டிவிடும். ஆர்வலர் புன்கணி கோயில்ல போனோடனே கண்ணீர் வரணும். வந்ததானால் அவன் பக்தி நெறியில் தலைப்படுகிறான். கொடுக்கப்படுவது உருக்கம், அதற்கு தடுப்போ தருக்கு தடிப்பு. அந்த ஆணவத்தை கிழித்து கொண்டு அந்த கண்ணீர் கண்ணீர் வரணும். அச்சா, பெய்யும் தகையென கரணங்களுடன் உருகும் பரிவின பேரெய்தும் பெய்யும் தரைமிசை விழுமுன்பு எழுதரு மின்தாள் சடையோடு நின்றாடும் ஐயன் கீழே விழுந்து அப்படி எழுந்திருக்கிறார். பார்த்தா பெருமானுடைய திருநடன காட்சி. இது எப்படி இருக்குன்னா ஐயா, நம்ம கண்டு வணங்கலை, வணங்கினா காண்றோன்ற மாதிரி. அவ்வளவு எங்க வணக்கம் இருக்கிறதோ அங்க அவனுடைய காட்சி, அவனுடைய காட்சி கிடைக்குது. ரொம்ப அழகா இருக்கு பாரு. அது வரைக்கும் அவர் இல்லைங்க, சிவனை பத்தி குறிப்பு இல்லை இப்படி கையில. அந்த மாதிரி நான் சேக்கிழாரிலேருந்து எடுக்க போனேனே, ஆனால் இவ்வளவு அழகான ஒரு உத்திகள், இந்த டிராமா உத்திகள் அவர் மாதிரி யாரும் பண்ணல. இதுவே இப்போ நீங்க பேசும்போது நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். அதை கையை தலைக்கு மேல வைத்து கொண்டு கண்கள் நீர் சொரிய எல்லா அங்கங்களும் அப்படி தரையில படுமாறு வணங்கி இப்படி எழுந்து பார்த்தா
பரமேஸ்வரன் மின்தாள் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர் கும்பிடுகின்றனர் ஆர்வம் அளவின்றால். என்ன அருமையான ஒரு பாட்டு ஐயா. இது வந்து வசந்த ராகத்தில் அமைந்திருக்கிறது. வசந்தா என்பது ஒரு பஞ்சம வர்ஜ ராகம். பஞ்சமம் இல்லை. கமதா நிசனிதா மகாரே சா தானி சரிசா சமாமகரே. மத்தியம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அண்ட் ஆரோகணத்தில் சகமதானி சானிதா மகாரே சா. அவரோகணத்தில் ரிஷபம் உண்டு. பஞ்சம வர்ஜம் ஏற்கனவே. ஸோ அது ஔடவ ஷாடவம். ஷாடவம் போகும்போது அஞ்சு ஸ்வரங்கள், இறக்கும்போது ஆறு ஸ்வரங்கள். சமாகரே சகாமதானி சம் சனித மகமனித மகாரே ச நடனம் ஆடினார் மெகு நாகரிகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம். நிறைய பாட்டு இருக்கு இல்லையா. இந்த பாட்டை விட பொருத்தமா இந்த பாட்டுக்கு நீங்க உதாரணம் சொல்ல முடியாது. அப்படி தரையில விழுந்து எழுந்துக்கும் போது ஒரு பார்த்த காட்சி, நடன காட்சி. நீங்க அதையும் உதாரணமா பாடினது ரொம்ப ரொம்ப அழகு. இந்த பாட்டை பக்கவாத்தியங்களோடு நம்முடைய அன்பு செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா? கையும் தலை மிசை புனலஞ்சலியன கண்ணும் பொழிமழை ஒழியாத கையும் தலை மிசை புனலஞ்சலியன கண்ணும் பொழிமழை ஒழியாதே பெய்யும் தகையன கரணங்களுடன் உருகும் பேரெய்தும் மெய்யும் தரை மீசை விழும் பெழுதர் மின்தாஷடையோடு நின்றாடும் மெய்யும் தரை மீசை நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர்க்கும் விடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் ஐயன் திருநடம் எதிர்க்கும் விடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் ஆர்வம் பெருகுதல் அளவில் கையும் தலைமிசை புனலஞ்சலியன கண்ணும் பொழிமழை ஒழியாது பெய்யும் தகையன கரணங்களுடன் உருகும் பரிவின பேரெய்தும் மெய்யும் தரைமிசை விழும் பெழுதருமின்றா செஞ்சடை நின்றாடும் மெய்யும் தரைமிசை விழும் பெழுதருமின்றா சடையோடு நின்றாடும்
ஐயல் திருநடம் எதிர்க்கும் விடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றார் ஐயல் திருநடம் எதிர்க்கும் விடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றார் மங்கையர்க்கரசியார் புராணத்திலிருந்து எப்படி சொல்கிறார் பாருங்க, மங்கையர்க்கு தனி அரசி முடிச்சிட்டார் மொத்தம் இல்லையா, மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம், வளவர் திருக்குலக் கொழுந்து வளைக்கை மானிய மானினியா, மானியன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா வச்ச பேர் மானி. ஓஹோ, வளைக்கை மானி, வளைக்கை மானி, மானி வரிவளைக்கை மானிக்கும் அடியேன்னு பாடினார் திருத்தொண்ட தொகையில், அதை அங்கே அப்படியே எடுத்து வைக்கிறார், எடுத்து வைக்கிறார். வளைக்கை மாணி செங்கமல திருமடந்தை திருமகாலட்சுமியே வந்திருக்கிறார், வந்திருக்கிறோம். மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம், எங்கள் தெய்வம்னு சொல்கிறப்ப தெய்வம்னா நாம் கேட்கறது கொடுக்கணும், சைவனுக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சைவ நெறி பரவ வேணும், அயல் நெறிகள் வந்து நம்ம பாதிக்காமல் இருக்கணும், ஒழியணும்னு அர்த்தம் இல்லை, பாதிக்காமல் இருக்கணும், அந்த காரியத்தை சாதிச்சு காட்டினவோ இந்த பெண்மணி. ஆமாம், அதனால எங்கள் தெய்வம், எங்கள் தெய்வம் வளவர் திருக்குலக் கொழுந்து. அதை அவங்க அந்த அம்மா வந்து கும்போணத்தில் பிறந்தவ, சரி சரி, அது பக்கத்தில் கும்பகோணம், நாங்கள் இருக்கிற இடமெல்லாம் வந்து பழையாறை சேர்ந்தது. நீங்கள் எங்கே இருந்தாலும் அது கும்பகோணம் தான், அது அந்த பழையாறை தான், கும்பகோணம் வந்து பழையாறையினுடைய ஒரு பகுதி, அந்த பழையாறையில் தான் அம்மா அவதாரம் பண்ணாங்க. அதனால் அது என்ன சொல்ற, வளவர் குலக்கொழுந்து, வளவர் திருக்குலக் கொழுந்து, சோழ நாட்டு இளவரசி. ஆமாம், அவரை பாண்டிய நாட்டு அரசர் கல்யாணம் பண்ணிட்டார், அந்த புண்ணியமாக உடனே சமண சமயத்துக்கு போட்டார் கல்யாணம். இந்த அம்மா சைவ நெறியிலே இருந்தாங்க, சோழர் மரபு மட்டும் சைவ நெறி மாறாதது, பாண்டியரில் மாறியிருக்காங்க, சரி பல்லவரசர்களில் மாறியிருக்காங்க, சரி சோழ மாறல, சேர நாட்டில் மாறியிருக்காங்க, அங்கே குலசேகரரும் உண்டு சேரமான் பெருமாள் நாயனாரும் உண்டு, சோழ நாட்டில் சைவத்தை விட்டு இன்னொரு நெருக்கி போக மாட்டார்கள், அதனால தான் அப்படி சொன்னார். செங்கமல திருமடந்தை, அதான் வளவர் திருக்குலக் கொழுந்து வளைக்கை மாணி செங்கமல திருமடந்தை, அவர் சொல்கிற மாதிரி மகாலட்சுமியும் வந்திருக்காயா அப்படின்ட்டு. கன்னி நாடாள், கன்னி நாடு என்பது பாண்டிய நாட்டுக்கு பேர் சார், ஏன் ஒரு கன்னியினாலே ஆளப்பட்ட நாடு. ஆமாம், யார் நித்திய கன்னியாக இருக்கிறவள் எங்கள் அம்மா மீனாட்சி, மீனாட்சி ராஜ மாதங்கியாச்சே, ராஜ மாதங்கி. கன்னி நாடாள் செம்மை தமிழுக்கு தெம்பு தரும் மதுரையில் என் பிள்ளை கவிதைகளை இடையொசிந்து கேட்டிருக்கும் அம்மே அலங்காரி, தென்னர் குல பழி தீர்த்த தெய்வ பாவை, பாண்டிய நாட்டுக்கு ஏற்பட்ட பழியை தொடச்சவன், என்ன பழி, வேறு மதத்துக்கு போயிட்டானே அந்த புண்ணியம், அவனையும் திருத்தி மக்களையும் திரும்ப சைவ சமயத்துக்கு திருப்பின பெருமை அம்மாவுக்கு உண்டு. எங்கள் பிரான் சண்பயர்கோன் அருளினாலே இருந்த தமிழ்நாடு உற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கொழி பொங்கொழி வெண்திருநீர் பரப்பினாரை, பரப்பினாரே அதில் ஒரு பாருங்க, அது சமந்த சுவாமி சொன்னதுலேருந்து எடுக்கிறார். அது அந்த அம்மா மங்கையற்கரசி வளவர் ஹோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கடல் ஒருவன், அது ஒன்று. அடுத்தாப்பில் சொல்கிறார், முத்திந்தாள் வடமும் முத்து வடம் சந்தன குழம்பும், ரெண்டு பாண்டி நாட்டுக்குரியது அது கவனிக்கணும், முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பி நில் முயங்க, எப்பொழுதுமே பழங்காலத்தில் மார்பகத்தை மறைக்கிற வழக்கம் கிடையாது. அப்போ இந்த அம்மா குங்கும கலவை சந்தன கலவையோடு பூசினாங்க, அவன் சமணனாக போயிட்டான் புருஷன், போகிறப்ப அவன் மனசு வருந்தக்கூடாது இல்லையா, அதனால் நெத்தியில் திருநீர் இடாமல் திருநீற்றை சந்தன குழம்பில் கரைத்து மார்பில் பூசிக்கொண்டான், நீரும் தன் மார்பி நில் நெற்றியில் மார்பி நில் முயங்க, அப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பந்த பெருமான் திருவருளாலே அவருடைய துணை கொண்டு
கணவனை திருத்தி பாண்டிய நாட்டை திருத்தின பெருமாட்டியம் பொங்கு ஒளி வெண் திரு நீரு பரப்பினாரை போற்றுவார் கடலம்மார் போற்றலாம் யார் போற்றுகிறார்களோ அவர்கள் திருவடியை நாம போற்றுக்கலாம் அப்படி அப்பா அப்பா என்ன அழகான ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க அரிய தகவல்களோடு ரொம்ப நன்றி ஐயா இந்த பாடல் சக்கரவாக ராகத்தில் அமைந்திருக்கிறது சக்கரவாகமும் ஒரு மேள ராகம் எல்லா சுரங்களும் உண்டு சரிக மா பத நிச சா நி த ப ம க ரே ச த நி ச ரி க ம க ரே க ம ப த ம ப த நி ச ரி க ம க ரே ச நி த நி ரி ச நி த ப ம சரோஜன்னவ மாமவ சரதேந்து முக சேஷபுராலய சரோஜன்னவ விநாயக விக்னநாசக மாம் தரய தயானி தேவிநாயக சக்கரவாகம் என்பது ஒரு நிறைய கமக்கத்தோட ராகம் கொஞ்சம் எலபரேட்டாக கூட பாடலாம் கச்சேரியில் ஹிந்துஸ்தானியில் அது அஹீர் பைரவ் வல்லவன் வகுத்ததடா இந்த சக்கரவாக ராகத்தில் இந்த இனிய பாடலை டாக்டர் திருமதி சுபா கணேசன் அவர்கள் பாட கேட்போமா மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குலக் கொழுந்து வளவர் திருக்குலக் கொழுந்து வளை கைமாணி வளவர் திருக்குலக் கொழுந்து வளை கைமாணி செங்கமல திருமடந்தே செங்கமல திருமடந்தே செங்கமல திருமடந்தே செங்கமல திருமடந்தே கல்நிநாடாள் கல் செங்கமல திருமடந்தி செங்கமல திருமடந்தி செங்கமல திருமடந்தி கன்னிநாடாள் 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 செங்கமல செங் செங்கமல திருமடந்தி கன்னிநாடாள் கன்னிநாடாள் தென்னர் குல பழி தீர்த்த தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவே
தென்னர் புல பழி தீர்த்த தெய்வ பாவை எங்கள் பிரான் சண்பயர் போனருளினாலே எங்கள் பிரான் சண்பயர் போனருளினாலே அருளினாலே 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 எங்கள் பிரார் சண்பயர் போனருளினாலே இரு தமிழ்நாடுற்ற இடர் நீக்கித் தங்கள் பொங்கொழிவெள் திருநீர் பரப்பினாரே பொங்கொழிவெள் திருநீர் பொங்கொழிவெள் திருநீர் பரப்பினாரே போற்றுவார் கழல் எம்மால் போற்றுவார் கழல் எம்மால் போற்றலாமே போற்றுவார் எம் கழல் எம்மால் போற்றலாமே 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 ஐயா, அது பெரிய புராணத்தோட நிறைவு பகுதி. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. பெரிய புராணம் தமிழகத்தினுடைய தேசிய காப்பியமாக விளங்குகிறது. முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது சிலப்பதிகாரம். பெரிய புராணம் அதற்கடுத்து நிற்கின்ற தமிழகத்தினுடைய தேசிய காப்பியம். வாழ்ந்த மனிதர்கள் நம்முடைய பண்பாட்டை சூரிய சந்திரர்கள் இருக்கிற வரைக்கும் நிலைநிறுத்துகின்ற மாதிரி வாழ்ந்து காட்டிய பெருமக்கள் ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொண்டு அதற்காக உடல் பொருள் ஆவி பொருள்னா உடைமைகளை சேர்த்து சொல்கிறார். அத்தனையையும் தியாகம் பண்ணவர்கள் குறிக்கோள் ஒன்றே பெரிதவர்களுக்கு அதற்காக சர்வசங்க பரித்தியாகம் என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் துறக்க தயாராக இருந்தவர்கள். கடைசியில் பெருமான் வந்து அவர்களை காப்பாற்றினான் என்ற கதையும் உண்டு, நேராக அழைத்து கொண்டு போனான் என்கின்ற கதையும் உண்டு. கதைக்கு போக வேண்டாம். இந்த வாழ்ந்து காட்டிய அளவில் அவர்களை போல வாழ்ந்தவர்கள் உலக சரித்திரத்தில் யாரும் கிடையாது. அருமை அருமை அருமையான இதுக்கு மேலே உலக சரித்திரத்தில் கிடையாது. அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் அப்பர் சுவாமிகள் காந்தியடிகளுக்கு முன்னோடியாக விளங்கியிருக்கிறார். மிகச்சிறப்பான வாழ்க்கை. உடம்புக்கு ஊர் வந்தால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர்களுக்கு இந்த நாடு முக்கியம், இந்த நாட்டினுடைய மொழி முக்கியம், இந்த நாட்டுக்கு பண்பாட்டு நிலைக்களனாக ஆதார சுருதியாக இருக்கிற திருக்கோயில்கள் முக்கியம், திருக்கோயில்களை மையமாக கொண்ட கலைகள் இசை நாடகம் ஓவியம் சிற்பம் மருந்து இன்னும் என்னென்ன உண்டோ மருந்துன்னா உங்கள் உங்கள் துறையை சொல்கிறேன், அத்தனையும் வந்து காப்பாற்றினது கோயில்கள். அந்த கோயில்களை போய் மூடிவிட்டு போகக்கூடாதுன்னு தடுத்தவர்கள் தங்கள் மடங்களாக ஆக்கி கொண்டவர்கள் வேறு சமயத்தவர்கள். அவர்களை அப்புறப்படுத்தி திரும்பவும் கோயில்களை மீட்டார்கள் நாயன்மார்கள். பஞ்சகாலத்தில் உணவிட்டார்கள். எந்த விதமான உணவு எந்த விதமான உதவி மக்களுக்கு தேவையோ அதை முதல்ல செய்தார்கள். அது மருத்துவமாக இருக்கலாம். இன்னொரு சிறப்பு, இதில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. ஹரிஜனர்கள் இருந்திருக்கிறார்கள், அந்தணர்கள் இருந்திருக்கிறார்கள், அரசர்கள் இருந்திருக்கிறார்கள், பரதேசிகள் இருந்திருக்கிறார்கள், வெவ்வேறு மொழிக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். காம்பியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார், பெல்லாரியிலேருந்து நேசநாயனார்னு பேர். ஆக பல நாட்டவர்கள் இங்கே வந்து தங்கியிருக்கிறார்கள். அவர்களும் அடியார்கள் தான். அத்தனை பேரையும் அரவணைத்துக் கொள்கிறது. அவர்களால் என்ன முடியுமோ அதை செய்து முடித்தார்கள்.
அதுக்கு அவர்கள் உயிரே தடையாக இருந்தாலும் உயிரை கொடுத்து அந்த தொண்டை காப்பாற்றினார். ஐயா, இதற்கு மேல் சொல்வதற்கு ஒரு வார்த்தையே இல்லை. தடம் பதித்து சென்ற மனிதர்கள், சொல்வது இறைவனுடைய பதங்களை அடைவதற்கான தடம் விட்டு சென்ற மனிதர்கள், அவர்களை நம்முடைய தமிழாலே கும்பிடுவோம். நம்முடைய நெஞ்சிருக்கும் வரை அவர்களுடைய நினைவு இருக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி, அடுத்த முறை நாம் எந்த தளத்தில் சந்திக்கப் போகிறோம், நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு காலையில் நல்ல வேளையில் நாங்கள் தமிழோடு, தமிழ் கவிதையோடும் தமிழ் இசையோடும் உங்கள் முன்பு மீண்டும் வருகை தருவோம். வணக்கம். வணக்கம்.